இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை புளி மதுரம். உங்களுக்கு தெரியும் இதில் பழம் இல்லை, பழம் இருந்தால் அழகான பழங்கள், சின்ன மஞ்சள் பூ. மல்வேசிய குடும்பத்தை சேர்ந்தது இது, அதாவது பருத்தியதுகள் என்ற குடும்பத்தை சேர்ந்தது. இதனுடைய பழங்களில் சாதாரணமாக நீங்கள் கிடைக்கும்போது சாப்பிடலாம், அதிகளவு உயிர்ச்சத்து சி இருக்குது அந்த புளி மதுரத்தின்ட பழங்களில். வீட்டில் நீங்கள் உங்களை வீட்டு தோட்டங்களில் புளிப்பான பழங்கள் எப்போவும் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும், அதிகளவு உயிர்ச்சத்து சியும் இருக்கிறபடியினால் உங்களுக்கு எதிரோட்சியேற்ற தன்மையும் இந்த புளி மதுரத்தின்ட பழங்களில் இருக்குது. சாதாரணமாக நெல்லிக்காய், மாங்காய், இளந்த பழம் சாப்பிட்ற மாதிரி இந்த புளி மதுரத்தின்ட பழங்களை நீங்கள் சாப்பிடலாம். மற்றது முக்கியமாக இந்த புளி மதுரத்தின்ட இலைகளை நாங்கள் என்ன செய்வோம்ண்டா, இந்த பச்சடி துவையல் அதுகள் செய்யும்போது இந்த புளி மதுரத்தின்ட முற்றாத பிஞ்சு இலைகளை போட்டு நீங்கள் பச்சடி துவையல் போன்றன செய்து பயன்படுத்தலாம். புளி மதுரத்தின்ட வேர் வந்து கூடுதலாக வந்து சின்ன விஷ ஜந்துகள் தீண்டினா அந்த விஷங்களை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கு இந்த புளி மதுரத்தின்ட வேரை எடுத்து, சின்ன செடியினந்தான் இது, கூடுதலாக எங்களுடைய அழகாக வீட்டு தோட்டங்களில் ஒரு ஓர்னமெண்டல் பிளான்ட்டோடு சேர்த்து வளர்க்கலாம். எல்லா அழகான பூக்கள் பழங்களும் இருக்கிறபடியே செடி நல்ல அழகாக இருக்கும் வீட்டு தோட்டத்தில். அந்த வேர்களை எடுத்து நல்லா கழுவி அரைச்சி போட்டு ஒரு 5 கிராம்ன்ற ஒரு சின்ன கொட்டை பாக்களை எடுத்து, இந்த விஷக்குறை குணம் இருந்தால் காலமையும் பின்னீரமும் வெந்நீரில் நீங்கள் உள்ளுக்கு கொடுத்து கொண்டு வர இந்த நச்சு விஷக்குறை குணங்களை நீக்கக்கூடியதாக இருக்கும். அவன் இந்த நல்லா நீர் நிறைய நீர் வேணும் இந்த செடிக்கு. நல்ல நீர் வசதி உள்ள இடங்களில் தான் இந்த புளி மதுரை செடியை நீங்கள் வைக்கணும். ஒருக்கா நட்டு வச்சிட்டிங்களா அந்த விதைகள் தெரித்து விழுந்து விழுந்து அந்த இடத்த சூழவே உங்களுக்கு நிறைய புளி மதுரை கண்டுகள் தண்டபாடிலேயே வளர தொடங்கிடும். நன்றி.